நெல்லை சிவந்திப்பட்டி மலைப்பகுதியில் இருந்து மிழா ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பின்பு வனத்துறையினர் மிழாவை பிடித்தனர். நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டியில் உள்ள முத்துநகர் மலைப்பகுதியில் இருந்து மிழா ஒன்று என்ஜிஓ காலனி ராஜேஸ்வரி நகரில் புகுந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனடியாக மாவட்ட வன அலுவலர் கருப்பையா தலைமையில் 10 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் மிழாவை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் வனத்துறையினரிடம் பிடிபடாமல் அங்குள்ள பகுதிகளில் சுமார் 5 மணி நேரமாக சுற்றி ஓடியது. தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு பின்பு பெருமாள்புரம் பகுதியில் வனத்துறை மருத்துவர் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தி மிழாவை பிடித்தனர். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.